ஐனிக் கியூக்கில் விரும்பும் சாப்டரில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த எவாலேஃப்ட் யூர் செல்ஃப் சிக்ஸ்னு சொல்லி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா த்ரீ ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த த்ரீ ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏபிசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல்லை ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பிஹெச் ஆஃப் டென் பவர் மைனஸ் எயிட் மோல்ஸ் சல்ஃபரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது சல்ஃபரிக் ஆசிடுடைய மொடார் டிசோசியேஷன் இருக்கு இல்லையா அது பார்த்திங்கன்னா டென் பர் மைனஸ் எயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா இந்த மாதிரி கவனிக்கும் போது ஒரு விஷயம் நம்ம ரீகால் பண்ணிக்கணும் ஆசிட் வந்து மோர் தென் டென் பவர் மைனஸ் சிக்ஸாக இருக்குது டிசோசேஷன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நான் செய்வோம் வாட்டரில் இருக்கக்கூடிய டிசோசேஷன் கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த நோட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் கூட பேசியிருந்தோம் இல்லையா நோட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து சப்போஸ் டென் பவர் மைனஸ் சிக்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷனில் இதை சொல்கிறாங்க பாருங்கள் லெஸ் தென் டென் பவர் மைனஸ் சிக்ஸாக சிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் டென் ஃபோர் மைனஸ் செவன் எயிட் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஸோ லெஸ் தென் டென் பவர் மைனஸ் சிக்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் வாட்டருடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இல்லையா டென் ஃபோர் மைனஸ் செவன் அதை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் ஸோ அதை நம்ம இந்த இடத்துல ரீகால் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா சல்ஃபிரிக் ஆசிடுடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பிஹெச் பார்த்தோன்னா டென் பவர் மைனஸ் எயிட் மோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பிஹெச்சை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது சல்பிரிக் ஆசிடையே கான்சென்ட் தான் டென் ஃபோர் மைனஸ் எயிட் அப்படின்னு சொல்றது லெஸ் தென் டென் ஃபோர் மைனஸ் சிக்ஸாக இருக்குது பிஹெச்ஏ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கக்கூடிய ஆசோசியல் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் எப்படி சார் டிசோசியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சல்பிரிக் ஆசிட் இருக்காருன்னு வச்சுப்போம் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர்னு இருக்காங்க இவர் எப்படி டிசோசியேட் ஆகவர் அப்படின்னா டூ ஹச் ப்ளஸ் ஆகும் தென் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் சவன் ஆகும். ஆகுவார் இல்லையே இப்படி தான் ஆசிட் டிசோசியேட் ஆகும் இந்த ஹெச் பிளஸ் தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா டூ ஹைட்ரோனிமையான்னு சொல்லலாம் அதில் ஒன்றும் தப்பே இல்லை ஓகேவா இது இப்படி சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சில கைட்லேயோ அல்லது நீங்கள் நோட்ஸ் வெரிஃபை பண்ணும்பொழுதோ டூ ஹைட்ரோனி மேன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாலும் டூ ஹச் ப்ளஸ் சொன்னாலும் ஒன்றும் பிரச்சினை கிடையாது இன்னும் வாட்டரில் எப்படி தான் டிசோசிட் ஆயிருப்பாங்க இல்லையா ஸோ இப்போ இவருடைய டிசோசிஷன் கான்சென்ட் பார்த்தீங்கன்னா டென் பவர் மைனஸ் எய்ட்டுன்னு சொல்கிறாங்க சல்ஃபிரிக் ஆசிட் பொதுவாக அப்படின்னா எப்படி டிசோசிட் ஆயிருக்கும் இவரும் பார்த்தீங்கன்னா டென் பவர் மைனஸ் எயிட்டாக தான் இருப்பார் இவரும் பார்த்தீங்கன்னா டென் பவர் மைனஸ் எயிட்டாக தான் இருப்பார் பட் இங்கே ஸ்டாக் கெம்ட்ரி கோபிஷன் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு டென் பவர் மை மைனஸ் எயிட்னு தான் இவரை சொல்லணும் ஏன் சார் ஏன்னா ரெண்டு ஹச் பிளஸ் இருக்காங்க டூ மோல்ஸ் ஆஃப் ஹச் ப்ளஸ் இருக்காங்க இவங்களாம் ஒன் மோல் தான் ஒன் மூலம் சல்ஃபைட் இருக்காங்க இவர் ஒன் மூலம் சல்ஃபரிக் ஆசிட் ஸோ அதனால் டென் பவர் மைனஸ் எயிட் அப்படின்னா நான் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட்னு எடுத்துக்கிறோம் இதுவும் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் எய்ட்னு சொல்லிடலாம் பட் இங்கே மட்டும் என்ன செய்கிறோம் டூ இருக்கிறதுனால ஏன்னா டூ மூல்ஸாக ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸாக டிஸ்போசியட் ஆகிறாங்க அதனால் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட் அப்படின்னா எடுத்துக்கிறோம் ஓகேவா அப்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சல்ஃபரிக் ஆசிட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நமக்கு ஒன்று தெரியும் ஹைட்ரோனிமையானை பற்றி இல்லையா ஸோ இந்த ஹைட்ரோனியுமே அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் வாட்டர் ப்ளஸ் ஆசிட் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆசிடை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க ஆசிடோடைய பார்த்தீங்க அப்படின்னா டூ இன்டூ டென் பவர் மைனஸ் எயிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ளஸ் வாட்டருடைய பார்த்தீங்கன்னா ஏன்னா வாட்டர் என்ன மேட் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் செவன் இவரை நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க அல்லது டென் பவர் மைனஸ் செவன் சொன்னாலும் சரி ஒன்று கொடுக்கணும் அவசியமும் கிடையாது இப்போ நம்ம ஆட் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இது லெஸ் தென் டென் பவர் மைனஸ் சிக்ஸாக இருக்கிறதுனால வாட்ரு ஆட் பண்ணுறதா சொல்கிறோம் ஸோ அப்படி ஆட் பண்ணும்பொழுது டென் பவர் மைனஸ் செவனை காமனாக எடுத்துருங்க ஏன்னா இவர் டென் பவர் மைனஸ் எயிட் இவர் டென் பவர் மைனஸ் செவன் டென் பவர் மைனஸ் செவன் செவன் டென் சொல்லி ஒருத்தர் காமனா வெளியில் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டூ இருக்கார் இல்லையா இந்த இந்த டூ டூ அப்படி இப்போ இது எப்படி டென் பவர் மைனஸ் செவன் வெளியில் போனதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் டூ தானே இருக்குது அப்படின்னா ஏன்னா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டென் பவர் மைனஸ் ஒன்னு சொல்லலாம் அல்லது இதே எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்னொரு விதத்தில் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் செவன் சொல்லலாம் இது எப்படி எழுதலாம் டென் பவர் மைனஸ் செவன் செவன் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா டூ இன்டூ டென் பவர் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லலாம் இந்த டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது என்னென்னா ஜீரோ பாயிண்ட் டூ தான் இல்லையா ஜீரோ பாயிண்ட் டூ தான் இந்த இடத்துல இருக்கிறதா அர்த்தம் ஏன்னா டென் பவர் மைனஸ் செவனை நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ இருக்கிறதா அர்த்தம் அதே மாதிரி இங்கே ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் அப்படின்னு சொல்லும்போது டென் பவர் மைனஸ் செவன் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒன்னை கொண்டு வந்துடுங்க அப்போது ஒன் ப்ளஸ் பாயிண்ட் டூன்னு சொல்லலாமா இந்த ஒன்னையும் இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஆட் பண்ணலாமா இந்த இந்த இடம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா சில டெக்ஸ்ட் புக்கில் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக எஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் இங்கே டென் பவர் மைனஸ் டென் பவர் மைனஸ் செவன் இது வாட்டரோடைய இது ஆசிட் இந்த டென் பவர் டென் சொல்லும்போது காமனாக ஒரு நம்பர் வெளியில் எடுக்கிறோம் பவர் நம்பர் என்ன அப்படின்னா டென் பவர் வெளியில் டென் பவர் செவன் வெளியில் மட்டும் இருக்காங்க இங்கே டென் பவர் மைனஸ் செவன் வந்துச்சு அப்படின்னா டூ இன்டி டென் பவர் மைனஸ் ஒன் இருக்காங்க இன்னும் பேலன்ஸ் இருக்காங்க அந்த டூ இன்டி டென் பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது என்ன ஜீரோ பாயிண்ட் டூ தான் இப்படி எழுதணும் இல்லையா டூ இன்டி டென் ஃபோர் மைனஸ் ஒன்று அப்போது ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ என்ன வரும் நமக்கு எப்படி வரும்னா ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் செவன் வந்துடும் இல்லையா ஒன் பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் வந்துடும் இது ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் செவன் அப்படிங்கிறது அந்த ஹைட்ரோனிமேன் அதாவது வாட்டர் ப்ளஸ் ஹச்சி சல்ஃபிக் ஆசிட் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய டிசோசியன் கான்சென்ட் தான் ஒன் பாயிண்ட் டூ டென் மைனஸ் செவன் இப்போ இவருக்கு நம்ம பிஹெச்சி கால்குலேட் பண்ணணும் பிஹெச்சி நம்ம கால்குலேட் பண்ண தெரியும் இல்லையா பிஹெச்சி சிகிட்டுனா நெகட்டிவ் ஆகிறது ஆஃப் அல்லது ஹச் பிளஸ் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்னு நெகட்டிவ் ஆஃப் ஒன் பேஸ் ன் வச்சுப்போம் ஒன் பாயண்ட் ட டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் இல்லையா இப்போ இந்த மைனஸ் செவன் பவரில் இருக்கிறதுனா ஜிரும் இங்கே ப்ளஸ் செவனாக மாறிவிடும் இல்லையா மைனஸ் லாக் லாக் ஒன் பாயிண்ட் டூ லாக் ஒன் பாயிண்ட் டூன்னு வந்துடும் இல்லையா இப்போ இந்த லாக் ஒன் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாக் வேல்யூ பார்ப்போம் லாக் 1.2, நம்மக்கு நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னா ஜீரோ 0.0791, ஜீரோ செவன் இந்த லாக் 1.2 பாயிண்ட் டூக்கான லாக் வேல்யூ இந்த வேல்யூ நம்ம மைனஸ் பண்ண பிறகு என்ன வருதுன்னு பார்ப்போமா செவன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் நைன் ஒன் வருது 6.9209 வருது அல்லது எப்படி எடுத்துக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் நைன்னு சொல்லலாமா இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஹெச் தான் இதான் இந்த பிஹெச் வேல்யூ இந்த பிஹெச் வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் நைனாக இருக்குது ஓகேங்களா யார் அப்படிது அப்படின்னா சல்ஃபிரிக் ஆசிட் டென் பவர் மைனஸ் எயிட் மோலார் டிசோசியேஷன் கான்சென்ட்டாக இருக்குது அப்படின்னா டென் பவர் மைனஸ் சிக்ஸை விட ரொம்ப லெஸ்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் வாட்டருடைய டிசோசியேஷன் கான்சென்ட் ஆட் பண்ண பிறகு அவருடைய அந்த பிஹெச் லெவல் சல்ஃபிரிக் ஆசோடைய பிஹெச் லெவல் எப்படி இருக்குதுன்னா அந்த டென்ஃபோர் மினஸ் எயிட் மூலம் டிசிஷன் கான்சப்ட்டுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் அப்படிங்கிறது தான் அவருடைய பிஹெச் வேல்யூவாக இருக்குது ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் சிலர் நீங்கள் மேத்தமெட்டிக்கில் அப்படியே நீங்கள் டைரெக்டாக நம்பர்ஸ் நியூமரிக்கில் அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வருவீங்க பட் அப்படி பண்ண அப்படி மட்டுமே பண்ணாதீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க ஏன் இப்படி ஆட் பண்ணுறோம் எப்படி இந்த நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நீங்கள் கால்குலேஷன் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கொஷின்ஸ் சப்போஸ் ட்விஸ் பண்ணால் கூட உங்களால் ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் கான்செப்ட் அடிப்படையில் நீங்கள் ப்ராப்ளம் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போது அனதர் ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இல்லையா அது இப்போ நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கால்குலேட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் இன் மோல்ஸ் பர் லிட்டர் ஆஃப் எ சொல்யூஷன் ஹூஸ் இஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் சொல்லிட்டாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்னு சொல்லி இவரை மோல்ஸ் பர் லிட்டரில் சொல்ல சொல்கிறாங்க ஹைட்ரஜன் அயன்ஸுடைய இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா அதை வந்து மோல்ஸ் பர் லிட்டரில் சொல்லுங்கள் அப்படின்றாங்க இங்கே இந்த இடத்துல நம்ம எப்படி ப்ராப்ளம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம இதோடைய கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம் எங்கே அப்படின்னா ஆன்டிலாக் மத்திர நீங்கள் பிஹெச்எஸ் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம் இங்கே பாருங்களேன் ஆன்டிலாகில் நம்ம சால்வ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஸோ இங்கே ஹைட்ரோனிமானிசிகளில் டென் பவர் மைனஸ் பிஹெச்சுன்னு இருக்கு இல்லையா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனிமே சொல்யூஷனை நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன செய்யறோம் அப்படின்னா இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ் சயன்ஸ் தான் கால்குலேட் பண்ண பண்ணுறோம் ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனிமேன் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா டென் பௌர் மைனஸ் பிஹெச் அப்படின்னு இருக்குது இதே எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆன்டிலாக ஆஃப் மைனஸ் பிஹெச்னு சொல்லலாம் ஆன்டிலாக் ஆஃப் மைனஸ் பிஹெச் இந்த இந்த கான்செப்ட்டை தான் இந்த ஆன்டி லாக் கான்செப்ட் தான் கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் சால்வ் பண்ண போகிறோம் ஆன்டி லாக் ஆஃப் மைனஸ் பிஹெச் இருக்காங்க இல்லையா அதையே தான் நம்ம கொண்டு போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கும்பொழுது இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஹைட்ரோனியம் ஐஆன் ஈக்குவல் டு மைனஸ் பிஹெச்சின் இருக்கு இல்லையா அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க இப்போது ஆன்டி லாக் ஆஃப் வந்துடும் ஆஃப் ஃபைவ் பாயிண்ட் 5.4 இப்போ இதுக்கு antilog பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சம்திங் கிடைக்கும் இதே நம்ம பாயிண்டில் கொண்டு டெசிமலில் கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ நைன் எயிட் இன்டூ டென் பவர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஓகேவா இதுதான் நமக்கு கிடைக்கும் இதை தான் நம்ம மோல்ஸ் பர் லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இதை தான் நம்ம மோல்ஸ் பெர் லிட்டர்னு எடுத்துக்கிறோம் அல்லது டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இதுக்கான ஆன்சர் ஹைட்ரோனிமான் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கான ஆன்சர் அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் இன் மோல்ஸ் பர் லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா pH is 5.4 இருக்கும் பொழுது 3.98 பாயிண்ட் நைன் எயிட் minus டென் பவர் per சிக்ஸ் தான் இதுக்கான answer இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அனதர் ப்ராப்ளம் பார்க்கலாமா அனதர் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சி இருக்குது ஓகேவா ப்ராப்ளம் சி இப்போ சால்வ் பண்ணுவோம் இப்போ ப்ராப்ளம் சி பார்க்கலாம்

ஜீரோ பாயிண்ட் டூ மோல்ஸ்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைட் ஜீரோ பாயிண்ட் ஒன் மோல் அது ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ணுறாங்க இப்போ நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹச்சிசியலோடய மோலார் கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா அதாவது ஃபிஃப்டி எம்எல்லில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது ஹச்சிசியல் பார்க்க போகிறோம் தென் சோடியம் ஹைட்ராக்சைடில் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஓஹச் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் ஹச்ஸ் அன்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் தென் இதில் ஓஹச் மலேசாயன்ஸ் எவ்வளோ இருக்காங்க டிசோசன் கான்சென்ட்ரெக்ட்லே எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் தென் டோட்டல் வால்யூம் பார்க்க போகிறோம் அந்த டோட்டல் வால்யூமில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அந்த செல் இருக்காங்க இல்லையா அது எவ்வளோ மோலார் கான்சன்ட்ரேஷன் இருக்காங்கன்றது பார்க்க போகிறோம் அதாவது மோல்ஸ் பர் லிட்டர் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு பிறகு நம்ம பிஹெச் கால்குலேட் பண்ணலாம் சரியா ஏன்னா நீங்கள் தனித்தனியாக ஃபஸ்ட்டு இவங்களுடைய மோல்ஸ் மோலார் டிசோசியேஷன் கான்சென்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அச்சுசையலோட இதுவும் சோடியம் ஹைட்ராக்ஸோடைய மோலார் டிசோசேஷன் கான்சென்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும் அதுக்கு பிறகு டோட்டல் வால்யூம் பார்க்கணும் தென் நம்ம என்ன செய்கிறோம் அச்சிசியலுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அச்சுசியல் இருக்காங்க இல்லையா அவருடைய மோலர் கான்சென்ட்ரேஷன் கால்குலேட் பண்ண பிறகு டோட்டல் வால்யூமில் அப்போ தான் நம்ம பிஹெச்சை கால்குலேட் பண்ணலாம் பிஹெச் அப்படிங்கிறது பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் இல்லையா ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு தனியாக நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை டைரக்டாக நீங்கள் என்ன செய்யலாம் ஹைட்ரன் ஹைட்ரஜனுடைய ஹைட்ரஜன் அயான்ஸுடைய பவரை நம்ம கால்குலேட் பண்ணாலே ஈஸியாக நம்ம இது பிஹெச் என்ன அப்படின்றத சொல்லிட முடியும் ஓகேவா இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹச்எல் கால்குலேட் பண்ணுவோம் ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹச்இசியல் ஃபஸ்ட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இவ்வா ஹச்இசியல் ஜி கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் டூ மோல் ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ இன்டூ ஃபிஃப்டி டிவைடட் பை தௌசண்ட் போட்டுக்குங்க அப்போ தான் நம்ம மோல்ஸ் கால்குலேட் பண்ணலாம் ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ இன்ட்டு ஃபிஃப்டி டிவைடட் பை தௌசண்ட் பார்ப்போமா ஜீரோ பாயிண்ட் டூ இன்டூ ஃபிஃப்டி டிவைடட் பை தௌசண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வரும் 0.01 வரும் அல்லது இதே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன் 10 டென் பவர் மைனஸ் டூனு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NAOH பார்ப்போம் NAOH ஓகச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஜீரோ பாயிண்ட் சொல்லிட்டாங்க 0.1 பாயிண்ட் ஒன் 50 ml தான் டிவைடட் பை தௌசண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் இன் டூ ஃபிஃப்டி பார்ப்போமா ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்டூ ஃபிஃப்டி தென் டிவைடட் பை தௌசண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் வருது அவருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் அல்லது ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீன்னு எழுதினாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சில புக்கில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம எப்படி எழுதிப்போ நமக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்ப்போம் இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அதாவது ஹச்சிசிஎல் அண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண பிறகு பொதுவாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சால்ட்டாக மாறும் இல்லையா ஏன்னா ஹச்சிஎல் ப்ளஸ் என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டிங்கன்னா ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு மைனஸ் ஆகணும் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா என்ஏசிஎல் ஆகும் ப்ளஸ்

சோடியம் ஹைட்ராக்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அல்லது சாரி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் பார்க்குறோம் ஜீரோ 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 பாயிண்ட் பாயிண்ட் ஒன் மைனஸ் ஃபைவ் பார்க்கலாமா என்ன நமக்கு ஆன்சர் வருதுன்னு ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீன்னு வருது அல்லது இதே எப்படி எழுதலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைன்னு எழுதலாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஓகேவா இப்போது ஆஃப்டர் மிக்ஸிங் டோட்டல் வால்யூம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஆஃப்டர் மிக்சிங் டோட்டல் வால்யூம் டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறதுனா யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஹச்சிஎல் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் அவங்கள தான் நம்ம சொல்கிறோம் இது ஜஸ்ட் வால்யூம் மட்டும் தான் பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இஸ்இக்குவல் டு ஹண்ட்ரட்னு வரும் இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மோல்ஸ் மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒனில் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் சோடியம் ஹைட்ராக்ஸ் ரியாக்ட் ஆன பிறகு இருக்கக்கூடியது ஹச்சிஎல்ஸ் ஓகேவா அது தான் நம்ம இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறோம் தென் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் மட்டும் பார்க்குறோம் தென் நம்பர் ஆஃப் கா மோல் ஆர் கான்சென்ட்ரேஷன் ஹச்சிஎல்லுடைய கான்சென்ட்ரேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹச்சிஎல் இன் மோல்ஸ் பர் லிட்டர்னு பார்ப்போம்

ஓகேவா இந்த ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இந்த சோடியம் ஹைட்ராக்சைட் அச்சிசிலோட டோட்டல் வால்யூம் இது தென் தௌசண்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் போடுறோம் இப்போ நம்ம டிவைட் பண்ணோம் ஏன்னா மோல்ஸ் பர் லிட்டருங்கிறதுனால நம்ம தௌசனை கொண்டுட்டு வர வேண்டியிருக்கு இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இன்டூ தௌசண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் நமக்கு கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நமக்கு கிடைக்கிது ஓகேவா இது ஹச்எஸ்சியுடைய மொலர் கான்சன்ட்ரேஷன் இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூன்னு சொல்லலாமா ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூன்னு சொல்லலாமா இப்போ நம்ம பிஹெச்சை கால்குலேட் பண்ணுவோம் ஏன்னா இந்த ஹச்எஸ்இடைய பவர் ஆஃப் ஹைட்ரஜன் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பிஹெச்இசிகள்ட்டு நமக்கு ஃபார்முலா தெரியும் நெகட்டிவ்லாகதமாக ஆஃப் ஹைட்ரோனைமையாக நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அப்படி பார்த்திங்கன்னா மைனஸ் லாக் ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ ஓகேவா ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லும்பொழுது டூ அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க மைனஸ் லாக் மைனஸ் லாக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் பாருங்கள் மைனஸ் லாக் ஃபைவ் பாருங்க இந்த லாக் ஃபைவ் வேல்யூ நமக்கு இப்போ என்னான்னு பார்க்கலாமா லாக் ஃபைவ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ வருது ஜீரோ அப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் எயிட் நைன் நம்ம என்ன செய்யறோம் இந்த டூவில் பண்ண போறோம் ஓகேவா இந்த மைனஸ் டூ கொண்டு வந்துருக்கிறோம் இந்த லாக் டென் அப்படிங்கிறது இஸ்வல் டூ அது நமக்கு தெரியும் கொண்டு வந்திருக்காங்க லாக் ஃபைவ் தான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம் பார்த்துருக்கலாம் அதே தான் இங்க ஃபாலோ பண்ணுறோம்ப்பா ஸோ டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் எயிட் நைன் பார்க்கலாமா ஒன் பாயிண்ட் தேர்ட்டி 1.30 ஒன் பாயிண்ட் தேர்ட்டி நமக்கு கிடைக்கிடுது ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசிடிக்காக இருக்குது பாருங்கள் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி அப்படின்றது சார் ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் இருக்கணுமா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கால்குலேட் படி பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் தேர்ட்டி கேட்க கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் நெருங்கிடுச்சு பிஹெச் லெவல் அப்போது இது யாருடைய பிஹெச் லெவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசிட் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கூடிய கொஷனில் பாருங்கள் இந்த பிஹெச் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன் சொன்னாங்க பாருங்கள் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பாயிண்ட் டூ மூலம் தென் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் பாயிண்ட் ஒன் சோடியம் ஹைட்ராக்சைடு மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண பிறகு இங்கே இருக்கக்கூடிய அந்த சால்ட் அண்டு வாட்டர் அந்த சொல்யூஷன் இருக்காங்க இப்போது அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் தேர்ட்டி அப்படின்றது தான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது ஓகேவா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேவா இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கிறோம் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஒன் பாயிண்ட் தேர்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹச்சிஎல் பாயிண்ட் டூ அண்ட் பாயிண்ட் ஒன் மோல் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ணோம் இல்லையா ஆட் பண்ண பிறகு இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அச்சுசியல் ரியாக்ட் ஆகிட்டாங்க சால்ட் அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க தண்ணி உப்பும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டாங்க அதிலேயே இருந்தாலும் அதில் அசிடி கண்டிஷன் இருக்குது அந்த அசடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் தேர்ட்டியாக இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இந்த கால்குலேஷன் சில டெக்ஸ்ட் புக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க வெறுமனே பவர்லேயே கொண்டு போயிருப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி அல்லது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் அடிப்படையில் பேசியிருக்கேன் இல்லையா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் புரிஞ்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஏனோதானு சொல்லி மேத்தமெட்டிக்கில் அப்படியே மெமரி பண்ணி எழுதாதீங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை சால்வ் பண்ணுறத புரிஞ்சு சால்வ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கொஷின்ஸ் உங்களுக்கு மாற்றி கேட்கும்போது உங்களால் ஆன்சர் பண்ண முடியுன்றதுக்காக தான் நம்ம இப்படி நடத்த வேண்டியிருக்கு சரியா ஸோ இப்போ நம்ம ப்ரீ ப்ராப்ளம்ஸுமே நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனா அயனைசேஷன் ஆஃப் வீக் ஆசிட்ஸ் இருக்குல்லையே அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம இந்த கெமிஸ்ட்ரி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி